என்ன ஒரு மால் பெருமாளாக என்றால், பெருமாள் அப்படின்னாலே பெரும் என்றால் பெரிய சக்தி, மால் என்றால் பணம். அப்போ பெரும் அப்படின்னாக்கா பெரிய சக்தியே மால். அப்போ பெருமாளுக்கு சொந்தக்காரர் அந்த வெங்கடாஜலபதி படத்தை நாம் எங்கு வைத்தால் கடன் தீர்ந்து பல பிரச்சனைகளை தீர்த்து மக்களை செல்வ செழிப்போடு வைத்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு கடவுள் பெருமாள். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம், பணம் நிறைய சேர்வதற்கும் பணம் செழிப்பு ஏற்படுவதற்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டில் பொங்குவதற்கும் வீட்டில் நல்ல ஒரு மால் பெருமாளாக இருக்க வேண்டும் என்றால், என்ன ஒரு மால் பெருமாளாக என்றால், பெருமாள் அப்படின்னாலே பெரும் என்றால் பெரிய சக்தி, மால் என்றால் பணம். வெங்கடாஜலபதிக்கு ஏன் பெருமாள்னு ஒரு பேர் வந்துச்சுனாலே பெருத்த மால். அந்த காலத்தில் எல்லாம் சொல்லுவாங்க மால் வெற்றியா அப்படிம்பாங்க, ஏதாவது வேலைன்னா மால் வெற்றியா அப்படிம்பாங்க. மால் என்றால் பணம், காசு, பொருள் எல்லாமே. அப்போ பெரும் அப்படின்னாக்கா பெரிய சக்தியே மால். அப்போ பெருமாளுக்கு சொந்தக்காரர் அந்த வெங்கடாஜலபதி படத்தை நாம் எங்கு வைத்தால் அந்த லட்சுமி கடாட்சம் ஏற்படும், லட்சுமி யாரை நோக்கி வருவாள் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. யாருக்கு அடங்கி வருவாள், அதாவது அன்போடு பிடித்து வசீகரிக்கப்படும் ஒரு ஆள்னு கேட்டிங்கன்னா பெருமாள். இது எல்லாத்துக்கும் உலகம் அறிந்த விஷயந்தான். ஆனால் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டு என்ட்ரன்ஸில் வைக்கணும். என்ட்ரன்ஸ் எப்படின்னா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கதவை திறந்தீங்கன்னா பெருமாளை பார்க்குற மாதிரி இருக்கும். வீட்டு நிலவாசல் படி இருக்கு இல்லையா, அந்த கதவை அப்படி திறந்த உடனே எய்த்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அப்படி வைக்கணும். அது சைஸ் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கலாம், எய்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு அடிக்கு ஒரு அடி வைக்கலாம். எந்த ஃபோட்டோ பெருமாளாகவும் இருக்கலாம். வெங்கடாஜலபதி என்பது மிகவும் பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுள், பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள், கடன் தீர்ந்து பல பிரச்சனைகளை தீர்த்து மக்களை செல்வ செழிப்போடு வைத்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு கடவுள் பெருமாள், அதாவது வெங்கடாஜலபதி. சரிங்களா? ஸோ நம்ம கதவை திறந்தவுடன், திறந்த ஒருத்தங்க வெளியில் கதவை திறக்கிறீங்க இல்லையா, நிலக்கதவை திறந்த உடனே பார்த்திங்கன்னா ஏற்ற மாதிரி இந்த வெங்கடாஜலபதி படத்தை வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும். மிகவும் எளிமையான ஒரு பரிகாரம். எந்த சைஸில் வேணாலும் வைக்கலாம். சில பேர் வந்து சின்ன சைஸாக பெரிய சைஸாக அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கதவை திறக்கிறீங்களா, சில பேர் வந்து நிலக்கண்ணாடி வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருந்தா அதுக்கு மேலே கூட வச்சுக்கோங்க, புரியுங்களா? அதனால் நிலக்கண்ணாடி எடுத்துகிட்டுலாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. திறந்த உடனே ஏற்ற மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். அது கொஞ்சம் தள்ளி இருக்கலாமா எப்படிலாம் கிடையாது. திறந்த உடனே ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெங்கடாஜலபதி ஃபோட்டோ இருக்கணும், பெருமாளுடைய ஃபோட்டோ இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த மணி அட்ராக்ஷன் ஃப்ளோ, ஒரு ராசிகரமான ஒரு விஷயங்கள், லட்சுமி கடாட்சம் அப்படியே உள்ள அப்படி இழுக்கப்படும். தடைகள் இருந்தாலும் விலகி பண செழிப்பும் செல்வ செழிப்பும் ஐஸ்வர்ய பெருக்கமும் உண்டாகும். இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வீட்டிலலாம் இது நல்லாவே பார்க்கலாம். பல பெரிய வீட்டிலலாம் போய் பார்த்திங்கன்னா திறந்த உடனே பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு வெங்கடாஜலபதி ஃபோட்டோ இருக்கும். சொல்லுவாங்க வீட்டில் வைத்த மாதிரி இவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்களேன்னு பார்ப்பாங்க. கண்டிப்பாக அந்த வீட்டில் நீங்கள் கணக்கெடுத்து பார்க்கலாம், கண்டிப்பாக வறுமையில் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் உங்கள்கிட்ட ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த பெருமாள் ஃபோட்டோவை, அதாவது வெங்கடாஜலபதி ஃபோட்டோவை நம்ம கதவை திறந்த உடனே ஏற்ற மாதிரி நம்ம அதை மாட்டி வச்சிங்கன்னா கண்டிப்பாக செல்வம் செழிக்கும். நல்ல ஒரு பரிகாரம் செய்து நலம் பெறுங்கள். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.